ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரோமாஸ் இந்தியன் கிச்சன். இந்த தீபாவளிக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் செய்யலாம் வாங்க. பாதுஷா செய்கிறதுக்கு முதல்ல அரை கப் மைதா, 1 கிராம் பேக்கிங் சோடா, 2 கிராம் பேக்கிங் பவுடர். மாவில் இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா நல்லா கலந்து வரணும். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் இது தான். 120 கிராம் நெய், 1/4 நல்லா கலந்து வரணும். அதனால் கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கலந்துக்கலாம். 120 ml வரைக்கும் தேவைப்படும், ஆனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்துக்கோங்க. இதை சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. இப்போ மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இதில் தட்டை போட்டு மூடி 1/4 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். மாவு ஊறத்துக்குள்ளே நம்ம பாதுஷாவுக்கான சர்க்கரை பாக தயாரிக்கலாம். அதுக்கு 3 கப் சர்க்கரை, 2.5 கப் தண்ணி, 1/4 கப் லோ ஃப்ளேமில் வச்சு சர்க்கரையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 தட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க. நம்ம பண்ணி வைக்கிற பாதுஷா இந்த தட்டில் வைக்கும்போது அது ஒட்டமாக வரும். கொஞ்சமாக மாவு எடுத்து அதில் கிராக் இல்லாமல் உருண்டையாக உருட்டி நடுவில் இதை மாதிரி அழுத்தி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நம்ம பாகு இன்னும் தயாராகலை, சர்க்கரை மட்டும் நல்லா கரைஞ்சிருச்சு. சர்க்கரை பாகில் எப்பவுமே அழுக்கு சேரும். அதை எடுக்க 1 டீஸ்பூன் பாலை அதில் போட்டு கொதிக்க விட்டு இதை மாதிரி அழகு சேரும் போது அதை எடுத்துருங்க. இந்த சிரப்பில் ரோஸ் எசன்ஸ் அல்லது ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கினேன். இப்போ பாருங்கள், 1 கம்பி பதம் வந்துருச்சு. இப்போது பாக தயாராகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிக்க தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாதுஷாவை எப்பவுமே மிதமான தீயில தான் பொறிக்கணும். தீ அதிகமாக இருந்தால் எண்ணெய் சீக்கிரமே சூடாகிடும். உங்களுக்கு மேலே பார்க்க பொறிஞ்ச மாதிரி இருந்தாலும் உள்ள மாவாக இருக்கும். அதனால் எப்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்செடுங்க. நான் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு 10 to 15 minutes ஆச்சு. எல்லாமே ஒரே மாதிரி பொறிஞ்சி அழகாக சாஃப்டாக கோல்டன் கலரில் வந்திருக்குது. இதை சூட்டோடு இருக்கும்போதே சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். பாதுஷாவை அப்படியே 10 to 15 minutes சர்க்கரை பாகில் ஊறட்டும். அடுத்த பேட்ச் பொறிச்சு எடுத்து இதே மாதிரி சர்க்கரை பாகில் சேர்த்துக்க வேண்டியது தான். பாருங்க, நம்ம போட்ட பாதுஷா நல்ல ஊறி ரொம்ப ஜூஸியா இருக்குது.
இதே மாதிரி எல்லா பாதுஷாவையும் பொறிச்சு சிரப்பில் போட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம போட்டு வச்ச பாதுஷா எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதையெல்லாம் எடுத்து தட்டில் வச்சு நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.